இகுவானா அப்படின்னு அழைக்கப்படுற இந்த உயிரினத்தோட பேர் தமிழில் வந்து பேருந்தி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த உயிரினம் மேக்சிமம் பார்த்திங்கன்னா வெப்பமண்டல காடுகளில் வந்துட்டு வளரக்கூடியது. அங்கே தான் வந்து இது அதிகபட்சமாக காணப்படுது. நடு அமெரிக்காவிலையும் தென் அமெரிக்காவிலையும் கரீபியன் தீவுகளிலையும் பார்த்திங்கன்னா இது வந்து கொஞ்சம் இயற்கையாகவே அதிகமாக காணப்படுது. அதிகமாக ஒரு 2 மீட்டர் நீளத்திற்கு வந்து வளரக்கூடியது. நீங்கள் பார்த்தீங்கனாலும் தெரியும் அதோட உடம்போட நீளத்தும் அதோட வாழோட நீளம் 2 மடங்காகவே இருக்குது. அதிகபட்சமாக 6 கிலோகிராம் எடை வரைக்கும் இது வந்து வளரும். இகுவானாக்களோட பிரதான உணவு வந்து கீரைகளாக தான் இருக்குது. கீரைகள், சின்ன சின்ன மலர் மொட்டுக்கள், வந்து சின்ன சின்ன பழங்கள், இதை தான் வந்து பிரதானமாக இது வந்து உணவாக எடுத்துக்குது. இது வந்து மழைக்காலங்களில் இனப்பெருக்கம் செஞ்சு 30-50 முட்டைகளை வந்து இடக்கூடியது. 70-105 நாட்களில் வந்து அது வந்து முட்டை வந்து பொறித்து அதோடய குட்டிகள் வந்து வெளியே வர ஆரம்பிச்சிடும்.